வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா ஒரு சின்ன காமெடி வீடியோ தான், எல்லாரும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. என்கிட்ட வந்து இப்ப என் தங்கச்சி ஒருத்தவங்க, அவங்க வந்து என்னோட பேஷண்ட் சொல்ல மாட்டேன், என்னடா தங்கச்சி தானே, தங்கச்சின்னு சொல்லுவேன். ஏன்னா அவ வந்துட்டு, அக்கா நேத்து உங்களோட வீடியோ பார்த்தேன், ரொம்ப சூப்பர், நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். நீங்க வந்துட்டு லெனின் அண்ணா வந்துட்டு எப்படி நீங்க டாமினேட்டிங்கா இருக்கீங்க, நீங்க சொல்றது எல்லா லெனின் அண்ணா கேக்குறாரு, எங்க அண்ணன் பயங்கர சாஃப்ட், அவர் வந்து ஒரு புறா மாதிரி, சமாதான புறா மாதிரி குடும்பத்துக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் சொல்லுவோம். நான் வந்து ஆக்சுவலி லெனின் வந்து டிசம்பர் 16 வந்து 40th பர்த்டே வந்து ரொம்ப ஸ்பெஷல், அதனால நான் கிளினிக் கூட ரெண்டு நாள் லீவ் விட்டுருக்கேன். ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த சமூகத்துக்கு அப்படின்னா, தங்கச்சிக்கே தெரிய மாட்டேங்குது, எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பயங்கர சாஃப்ட் அமைதியான பீஸு, லெனின் வந்து கிட்ட புறா மாதிரி வீட்டில் பறந்துக்கிட்டே இருப்பாரு, நான் தான் வந்துட்டு ரொம்ப கோபமாக கழுகு மாதிரி இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து அவரோட ஒரு ரெண்டே ரெண்டு சீக்ரெட்டை வந்து எனக்கு அவுத்து விட விரும்புகிறேன். நேற்று வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப சாஃப்ட் தானே, ரொம்ப அமைதியான டைப் தானே, அதனால நம்ம வந்துட்டு அக்கா தான் இப்படி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறத உடைக்கணும் இன்னைக்கு, அதை பிரேக் த ரூல்ஸ். என்னன்னா ஒரு நாள் லெனினை பார்க்கும் போது இன்னசென்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். எல்லா கணவன்மார்களும் இப்படி தான் தெரிவாங்க, ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே எட்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு நாள் வந்து ரொம்ப பாசமாக பேசி என்னை வந்து நான் எவ்வளோ பேக்காக இருந்திருக்கேன் அப்படின்றத பாருங்க. என்னை கூப்பிட்டு லிட்டுங்கப்பா நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல மூடில் இருக்குமோ கூப்பிட்டு, நம்ம வந்து பாரு 2001 லவ் பண்ண ஆரம்பித்தோம், கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆஃப் லவ்விங் கப்பிள்ஸ் நம்ம. நீ என்ன சொல்ற, நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸா இருக்கிறது பிடிச்சிருக்கா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறது பிடிச்சிருக்கா, இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு எனக்கு வந்து அப்படியே ஒரு நிமிஷம் மயங்கிட்டேன். நான் என்ன நினைச்சுன்னா, வாவ், ஒரு சக்சஸ்ஃபுல் மேரிட் கப்பிள்ஸ் வந்து லவ்வர்ஸா இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ், இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது தான் ஒரு சக்சஸ்ஃபுல் மேரிட் லைஃப். நீ வந்து இனிலிருந்து என் கூட ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் உடனே வந்துட்டு ஓகே ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சேன், கடவுளே நான் பிறந்த பையனை அடைஞ்சேன், எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கைக்குள் நான் நுழையிறேன், ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை ஃப்ரெண்டாக இருக்கியான்னு கேட்குறாங்களே, அந்த ஃப்ரெண்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், சரி நம்ம ரொம்ப சூப்பர் போல, நம்ம வந்துட்டு லெனின் வந்து நம்மளை இன்னிலிருந்து ஃப்ரெண்டாக இருக்க சொல்லி கேட்குறாருன்னே, நான் வந்து லட்டு சூப்பர் லட்டு, தேங்க் யூ ஸோ மச், நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஓகே நம்ம இன்னிலிருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சத்தியம் பண்ண பார்க்கலாம் அப்படின்னாரு. நானும் நான் வந்து இதோ சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டேன். சத்தியம் பண்ணுறேன் என்ன சொன்னார், அன்றைக்கி தான் மாட்டினேன், நான் வந்து குளிக்குள்ள தள்ளாருன்னு எனக்கு தெரில, நான் வந்து ரோஜா அப்படியே படுக்கையை போட்டு அதை நம்ம கணவன் நடக்க வைக்கிறாரு. வா வெளியே எப்படி கேட்டா சொல்லா, ஏ லெனின் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கீழே பேசுறேன், ஏ லெனின் வந்து என்ன ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு, நீ இன்னிலிருந்து நானும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அவளுங்க என்ன வித்தியாசமா இருக்கு, ரொம்ப லெனினை பத்தி தெரியும், பயங்கர பிரில்லியன்ட், பயங்கர ஸ்மார்ட், அதாவது என்னை கிளீனா என்னை ஏமாத்திடுவாரு, நீட்டா அவ்வளவு கிளீனா எப்படி சொல்றது, ஹாரத்தி எடுத்து கும்பு போலா வச்சு என்னை அப்படியே நீட்டா எடுத்துட்டு போய் டக்கு கடலுக்குள்ள தள்ள விடுற மாதிரிதான் ஏமாத்திடுவாரு. நானே வந்துட்டு ஓகே இனிலிருந்து நானும் ரெண்டும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலிருந்து நானும் ரெண்டும் பயங்கர ஜாலி, ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குமோ அப்பப்ப லென் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னடி என் ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லுவாரு, நான் அவனே ஹாப்பியாயிருவேன், ஓ நம்ம ஃப்ரெண்டு இப்பெல்லாம் சண்டை போட மாட்டேன்தானே, அப்போ லென் வந்து என்னென்னமோ பண்ணுவாரா, நான் எதுவுமே ஏன் இருக்குன்னு கேட்க மாட்டேன். அவர் வந்துட்டு கேட்க போனா ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் கேட்பாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் பண்ணுவாங்களே, ஓ நம்ம ஃப்ரெண்டு நம்ம அப்படி கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது. திடீர்னு சொல்ல, நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்க, என்ன பண்ணீங்க, அங்க எங்க போறீங்க, நான் பண்ணனே நீங்க எடுக்கவே இல்லையே, என்ன நீங்க பிஸியா இருக்கீங்களான்னு கேட்டா இப்பே டைவர்ஸ் பண்ணிடுவா ஃப்ரெண்ட்ஷிப், இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப் போஸ் டைவர்ஸ் பண்ணிடுவா, என்னன்னா நீலாம் நல்ல ஃப்ரெண்டா, நீ ஃப்ரெண்டே கிடையாது, நான் வந்து நினைச்சிட்டு ஃப்ரெண்டா இருக்கிறதா வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியம் போல இருக்கு, அதுதான் நம்மளுடைய பிறந்த பையன் போல இருக்கு, ஐயோ ரெண்டு பிளீஸ் ஃப்ரெண்ட்ஷிப் டைவர்ஸ் பண்ணிடாதீங்க, நான் ஃப்ரெண்டாவே இருக்கேன், ஃப்ரெண்டாவே இருக்கேன் ரொம்ப வசதி ஏமாந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்மள இழிச்சு வச்சாக்கிட்டாரு, அது வந்து பெரிய தத்துவம் எல்லாம் கிடையாது, சிம்பிளா ஆஷாவை ஏமாற்றுவது எப்படி அப்படி இப்படி, நீ ரொம்ப சூப்பர், நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் நீ நல்ல ஃப்ரெண்டா, ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான், இன்னும் மச்சா என்ன தப்பு பண்ணாலும் ஓகே நீ பண்ணிக்கோ, சரி ஓகே ஜாலி அப்படின்னு சொல்லுவான். ஒய்ஃப் தான் எங்க போற எங்க வர என்ன பண்ற, அதாவது அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா என்னை வந்து கம்ப்ளீட்டா இந்த கேள்விகள் கேட்கறது குவெஷன்ஸ் கேட்கறதுலாம் டைவர்ஸ் பண்ணி என்ன சிம்பிளா பண்ணணும். இன்னொரு தடவை என்ன பண்ணாரு, இதே மாதிரி ஒரு தடவை தான் நானும் என்ன வாக்கிங் போயிட்டு இருந்தோம்,
நீ வரவர சரியே இல்ல லடு நீ வந்து எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கோவப்பட்டுட்டே இருக்க நம்ம லவ் மேரேஜ்னால தான் நீ கோவப்பட்டியோ நம்ம வந்து இந்த பெரியவங்க எல்லாம் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து சாட்சி எல்லாம் சொல்லி அப்படி கல்யாணம் பண்ணிருந்தா ஒருவேளை என்கிட்ட கோவப்பட்டிருக்க மாட்டியோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட இதெல்லாம் முன்னாடி அவர் ஸ்கெட்சு லெனின் போட்ட ஸ்கெட்சுன்னு எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணிட்டேன் லடு இப்படிலாம் சொல்லாதீங்க இந்த வானத்தாணிக்கு வந்து நான் வாக்கிங் போயிட்டு இருக்கோம் ஒரே ஒரு நிலா ஒரே ஒரு நட்சத்திரம் தான் இருந்துச்சு அந்த நட்சத்திரம் அருந்ததி நட்சத்திரமா எனக்கு தெரியாது லடு இப்ப நான் ஒரு ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி அந்த நட்சத்திரமா எனக்கு தெரியாது அந்த நட்சத்திரத்து மேல சத்தியமா சொல்றேன் நான் இனிமே உங்ககிட்ட வாழ்க்கையில கோவமே பண்ண மாட்டேன் நான் கோவப்பட்டா நீங்க அந்த நட்சத்திரத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றேன் லென் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு வரைக்கும் லென் லென் தான் சாட்சி நான் கோவமே லென்கிட்ட பா அப்படி கூட ரொம்ப கோவம் மனசுக்குள்ள தனியா ஏதோ இவ்வளவு மருந்து சாப்பிட்டுக்கிறேன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் கோவம் கோவம் வந்து திட்டணும்னு நினைக்கும் போது லெவன் மினிட்ஸ்ல இம்பேஷன்ஸ் எடுத்து எடுக்கிறானே போட்டுக்கிறேன் போட்டுனால கோவம் குறையுது கோவத்தை நாங்க குறைக்கிற மாதிரி நீங்களும் வந்துட்டு ஈஸியா அந்த கோவத்தை குறைக்க கவலையை குறைக்கலாம் ஃபிளவர் மெடிசன் போட்டுக்கோங்க ஹாப்பியா இருங்க
இல்லைன்னா அவங்க அந்த ஹாப்பியா வச்சுக்க மாட்டாங்க. நம்மளா ஹாப்பியா இருந்துகிட்டாதான் உண்டு. ஓகேவா? ஐ லவ் யூ லட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் சொல்லிட்டு ஐ லவ் யூ ஆல், நன்றி. பாத்தீங்களா?